தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள வந்து நூற்றி நாற்பத்தி மூணு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை அதற்கான வந்து விண்ணப்பங்கள் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து போன வாரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க அது என்ன சைட் அப்படின்னா வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஓஆர்ஜி அந்த சைட்லேயும் டாட் இன் என்ற இணையதளத்திலேயும் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் இது வந்து இணையதளம் வாரியாக வந்து விண்ணப்பிக்க கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஒரு மாணவருக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து நாற்பத்தெட்டு ரூபாயும் பதிவு கட்டணம் வந்து இரண்டு ரூபாயும் அப்படி சொல்லி அறிவிச்சிருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவும் கிடையாது ஆனால் பதிவு கட்டணம் மட்டும் ரூபாய் இரண்டு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெபிட் கார்டு இல்லைனா வந்து கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் மூலமாக மட்டும்தான் நீங்கள் செலுத்த முடியும் அப்படின்னா வந்து செக் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து கொஞ்சம் பாசிபிள் வந்து குறைச்சிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நெட் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதிலேயே வந்து பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர் சேர்க்கை வந்து ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கணும் எந்த கல்லூரியை விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த கல்லூரியிலேருந்து தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கணும் இதோடைய விண்ணப்பம் தூங்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதோடைய நாள் வந்து தொடங்குது இது கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து எப்போ வந்து முடியுது அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய இது விண்ணப்பம் வந்து முடியுது ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே வந்து தொடர்பு கொடுத்துருக்காங்க ஜீரோ நான்கு நான்கு இரண்டு எட்டு இரண்டு ஆறு சைபர் சைபர் தொண்ணூத்தெட்டு அல்லது இரண்டு எட்டு இரண்டு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று இந்த நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆன்லைன் விண்ணப்பமானது கடந்த ஆண்டு முதல் வந்து செயல்பட்டு வருது இதை முழுக்க முழுக்க வந்து கொரோனா முன்னெச்சரிக்கையாக வந்து பண்ணுறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கான ஃபெசிலிட்டி வந்து அந்தந்த கல்லூரிகளில் வந்து சில சென்டர்ஸ் வந்து நிறுவியிருக்கா சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கேயும் போய் பண்ணுறதானு பண்ணிக்கலாம் வாங்க எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட மொபைலில் ப்ரௌசரில் சர்ச் இன்ஜினில் டிஎன்ஜிஏ டாட் இன் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் டாட் நீட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே வந்து கொடுங்க அப்படி இல்லைன்னா இது இன்னொரு சீட்டு கொடுத்துருக்காங்க டிஎன்ஜிஏஎஸ்சி டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாளையிலேருந்து தான் வந்து சைட் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால கவர்மெண்ட் சைட் இஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின் சொல்லி வந்திருக்கு அதனால் இன்னும் வந்து ப்ராசஸ் வந்து இல்லை ஆனால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓவராலாக டிஎன் காசா அப்படின்னு சொல்லி அடித்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் நூற்றி ஒன்பது கவர்மெண்ட் காலேஜோட லிஸ்ட் வந்து இதை வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க இது நாளைக்கு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் ஏதாவது காலேஜ் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா உதாரணமாக நான் வந்து இப்போது ஒரு காலேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எந்த காலேஜ் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் இது இந்த காலேஜ் இது ஓப்பன் இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து குமாரப்பாளையம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் குமாரபாளையம் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்குது அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த காலேஜை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து வரும் வரும்பொழுது இந்த பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜோடைய ஒரு அஃபீஷியல் பேஜ் வந்து வந்துருச்சு இந்த காலேஜில் வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சின்ன ஒரு சம்மரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட அட்ரஸ் இந்த காலேஜோடைய கோடு இந்த மாவட்டத்தில் இருக்குது இந்த ரீஜன் ரீஜனில் இருக்குது மொபைல் நம்பர் சாரி ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இந்த காலேஜ் வந்து கோ எஜுகேஷன் காலேஜா இல்லை உமன்ஸ் காலேஜா அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் உமன்ஸ் காலேஜாக கோ எஜுகேஷன் சொல்லி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து இருக்கா காலேஜ் ஹாஸ்டல் இருக்கா இல்லை வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு மட்டும் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்குது பாக்கி யாருக்கும் வந்து இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி என்னென்ன கோர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஷிஃப்ட் ஒன் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க கோர்ஸ் கோட்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்சன் ஸ்ட்ரென்த் எவ்வளவு என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய அனைத்து காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் நீங்கள் வந்து இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போடலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வியூ தான் கொடுக்குறோம் நம்ம வந்து நாளைக்கு சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்